எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்திய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவிலேயே வந்து பழமையான நிரந்தரமான ஜெயில் வந்து இங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போக போகிறோம். அங்கே போய் என்ன மாதிரியான ஜெயில், அது அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த ஜெயிலை வந்து ஜயால்னு சொல்கிறாங்க, GAOL. அதாவது வந்து ஜெயிலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஜயால்ண்டு பழைய காலத்தில் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஜெயிலை வந்து அடிலைட் ஜயால்ண்டு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்க்லண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற இடத்துல இருக்குது. நான் இப்போ நிற்கிற இடம் அந்த இடம்தான். அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இந்த ஜெயில் வந்து 1841 ஆண்டு கட்டப்பட்டது. 1841 ஆண்டுலேருந்து 1988 ஆண்டு மட்டும் இந்த ஜெயில் வந்து ஆப்ரேஷனில் இருந்திருக்குது. அதோடு வந்து இந்த ஜெயிலில் வந்து 3 லட்சம் கைதிகள் வந்து இருந்திருக்கிறாங்க. 45 பேருக்கிட்ட வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஜெயிலில். அதாவது வந்து குற்ற தண்டனையால் வந்து அவங்க வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த எல்லா விஷயங்களையும் தான் நாங்கள் இந்த ஜெயிலில் போய் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் போவோம். இந்த ரோட்டுக்கு பேர் வந்து போர்ட் ரோட். இந்த ரோட்டு வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ரோட் உண்டு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த போர்ட் ரோட்டும் ஜெயில் ரோட்டும் சந்திக்கிற இடத்துல. இதில் பாருங்கள், இந்த போர்ட் போட்டிருக்கிறாங்க, எஸ்கேப் டு த ஜெயில் அண்டு அடிலைட் ஜெயில். நாங்கள் இந்த இடத்துக்கு தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். இன்னும் நாங்கள் 300 மீட்டர் நடந்து போய் பார்க்கணும். நாங்கள் வந்து போக வேண்டிய பாதை வந்து இந்த பாதை தான். வாங்க போகலாம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த பழமையான ஜெயிலுக்கு வந்துட்டோம். இது பாருங்க, முன்னுக்கு போர்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஜெயிலில் வந்து இவங்க வந்து கெஸ்ட் டூர்களும் செய்கிறாங்களாம், அதாவது வந்து பேய் டூர். ஆனால் இப்போ நான் புக் பண்ணிக்க வந்து இவங்க வந்து இந்த கெஸ்ட் டூர் வந்து செய்கிற இல்லைன்னு சொன்னாங்க. அதால் வந்து நான் புக் பண்ணல. எதுக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் கேட்டு பார்ப்போம், அதில் செய்கிறாங்களான்னு. செஞ்சால் அதுகளே நாங்கள் பார்ப்போம். பாருங்க, இதான் வந்து அந்த HM Jail Adelaide. இதில் வந்து 2 பக்கம் பாருங்க, ஆஸ்திரேலியா கொடியும் ஆதிக்குடிகள் கொடியும் வந்து பறக்க விட்டுருக்குறாங்க. நாங்கள் இப்போ போய் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. இதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் இதுலேயே வந்து அவங்க வந்து நிறைய சாமான்கள் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் போக போகிறது வந்து இதுக்காக தான் போக போகிறோம். இதில் தான் எங்களோட பாதை வந்து தொடங்குது. பெங்களுக்கு வந்து விசிட்டர் மேப் தந்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் இந்த மேப்பை பார்த்து தான் போகணும் இதுக்குள்ளே. இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து இந்த இடம். இதால் வந்து நாங்கள் வந்து நேராக போனோம்டா மிச்ச இடங்களை பார்க்கலாம். இப்படியே போய் சுற்றி பார்த்து கொண்டு வரலாம். பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து கைதிகள் இருக்கைக்கு வந்து அவங்க வந்து உருவாக்கின ஆயுதங்களாம். ஜெயிலுக்குள்ளே கைதிகள் இருக்கைக்கு வந்து அவங்க வந்து இப்படியான ஆயுதங்கள் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. விருமாண்டி படத்தில் வர மாதிரி. இது என்ன இடம்னு தெரியுதா மக்களே? இது வந்து ஜெயில் கைதிகளை வந்து பார்வையாளர்கள் சந்திக்கிறதுக்காக இவங்க செஞ்சு வச்சிருந்த இடம். இதுக்கால வந்து கைதிகள் வந்து அங்கால இருப்பாங்க, ஆட்கள் வந்து இங்கால இருந்து பார்த்துக்கொள்வாங்க, கதைச்சு கொள்வாங்க. இதில் பாருங்க, நாங்கள் போகிற இடம் வந்து இப்போ வந்து 4வது இடம், மெடிக்கல் சென்டர். மெடிக்கல் சென்டருக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. பழைய காலத்தில் வந்து கைதிகளை வந்து இங்கே வச்சு தான் அவங்களுக்கு வந்து இதாண்டு இருக்கிறாங்க, மருத்துவங்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை பாருங்க, ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார். டாக்டர் மாதிரி ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து கைதிகள் எல்லாம் ஜெயிலுகளை சண்டை பிடிச்சி காயம் வந்தாலோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மருத்துவ தேவை ஏற்பட்டாலும் வந்து அவங்கள எல்லாரையும் வந்து இங்கே வச்சு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து ஒரு டென்டிஸ்ட் சேம்பர். இதை வந்து கைதிகளுக்கு வந்து அவங்க வந்து டூத் பேஸ்ட்டோ டூத் ப்ரஷ்ஷோ கொடுக்காத காரணத்தால் வந்து அவங்களோட பல்லுகள் வந்து மிக மோசமான நிலைக்கு போய் வந்து அதை வந்து ஒரு நாளும் வந்து டென்டிஸ்ட் பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்தால் அந்த இடம் தான் இந்த இடம். இல்லை பாருங்க போட்டிருக்காங்க, டாக்டர் பிளம்ன்றவர் வந்து ஒரு நாளைக்கு சிலவில் 17 கைதிகளை கூட பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருந்ததாம். இப்படி நாங்கள் அடுத்ததாக போகிற இடம் வந்து இந்த 2 yard போடப்பட்டிருக்கிற இடம் பாருங்க, அதுக்காக தான் போக போகிறோம். அந்த இடம் வந்து இங்கே இருக்குது பாருங்க, யார்ட் 2 ஆண்டு. வாவ், பாருங்க பழைய ஹால பில்டிங். எலிசபெத் வூல்கொக்கன்றவதான் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே ஒரு பெண். அவள் வந்து தன்னோட கணவனுக்கு வந்து விஷம் கொடுத்ததால் தான் வந்து அவள் வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தினவங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா அவள் தங்கி இருந்த ஜெயில் இருக்குது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அவள் பார்க்கலாம், பார்த்தீங்களா அவனோட உருவ பொம்மையை வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க உள்ளுக்கு. அந்த காலத்தில் வந்து கைதிகள் பயன்படுத்தின குளியலறை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் பாத்ரூம் அந்த காலத்தில் பயன்படுத்தினேன். இதில் பாருங்க ஜெயோல் கிரஃபிட்டின்னு போட்டிருக்காங்க. கிரஃபிட்டி என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவரில் வந்து கிறுக்கப்படுற கிறுக்கல்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைதி இருக்கிற கட்டிலும் அதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்கள், மற்றது வந்து ஒரு கபர்ட்டும், அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவருக்கு ஒரு பேசினும் டாய்லெட் பேப்பரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரஃபிட்டி என்றது வந்து அவர் வந்து சுவரில் கிறுக்கின கிறுக்கல்கள். பாருங்கள், நாங்கள் படங்களில் பார்ப்போம் இந்த கைதிகள் வந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பாங்கண்டு, அதை மாதிரி வந்து உண்மையிலேயே நடந்திருக்குது. அதுதான் இவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதில் பாருங்க 1849 செல் பிளாக்னு போட்டிருக்காங்க. இதான் வந்து இந்த ஜெயிலே வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் திறக்கக்கூடிய மாதிரி முதலாக கட்டப்பட்ட பில்டிங்காக. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து. இதில் பாருங்கள் ஜெயில் சீக்ரெட்ஸ் அன்அர்த்னு போட்டிருக்காங்க. இந்த ஜெயிலில் வந்து புதைக்கப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க வந்து தோண்டி எடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்களில் வந்து இவங்க வந்து தோண்டி எடுத்துருக்குறாங்க. இந்த தோண்டி எடுத்த நேரம் வந்து நிறைய சாமான்கள் வந்து அம்பிட்டது. அந்த சாமான்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து இங்கே வந்து ஒரு கிளாஸ் டிஸ்பிளேக்கில் வச்சுக்கிறாங்க வேறுங்க. இந்த சாமான்கள் எல்லாம் வந்து இந்த ஜெயிலில் வந்து நிலத்தை தோண்டேக்க வந்து கிடைக்கப்பெற்ற சாமான்கள். இப்போ அடுத்ததாக நாங்கள் எங்கே போக போகிறோம்னா அடுத்ததாக வந்து 3 யார்டுன்னு சொல்லப்படுற இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ட்ரீயார்ட் வந்து தொடங்கிக்கே பாருங்க வடிவாக இருக்குது, பூச்செடிகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த 3 யார்டில் வந்து ரோஸ் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஒரு பெண் கைதியால் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு 1930ஆம் ஆண்டு. இந்த பில்டிங் வந்து சென்டென்ஸ் க்ளோத்திங் ஸ்டோர்னு போட்டிருக்காங்க. இந்த பில்டிங்கில் வந்து கைதிகளின் உடுப்புகளை வச்சு இவங்க வந்து துவைச்சு பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. சில உடுப்புகளை வந்து துவைச்சு பாதுகாக்கலாது சுத்தப்படுத்தலான்றக்கா அந்த உடுப்புகளை வந்து இவங்க வந்து அழிச்சும் இருக்கிறாங்களாம். அது எல்லாம் தான் அந்த போட்டில் போட்டிருக்காங்க. பாருங்க இதான் வந்து அந்த சென்டென்ஸ் க்ளோத்திங் ஸ்டோர்ன்றது. உள்ளுக்கு நாங்கள் போயிடலாது, ஆனால் வந்து பாருங்கள் அந்த உடுப்புகள் எல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கிற வந்து தெரியுது. அதே மாதிரி இங்கால வந்து பாருங்கள் இங்கால ஒரு அறைக்கில் வந்து நிறைய அளக்கிற கருவி வச்சுக்கிறாங்க. இப்படி வந்து நாங்கள் இங்கால போனோம்னா இங்கால வந்து பழைய காலத்தில் வந்து கைதிகள் பயன்படுத்தின டாய்லெட்டுகள் மற்றது பாத்ரூம் எல்லாம் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து வேஸ்ட் டிஸ்போசல் யூனிட்னு சொல்கிறாங்க. கைதிகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 மணித்தியாலம் வந்து அவங்களோட அறைக்குள்ளே இருப்பாங்க. அதோடு வந்து அவங்க வந்து கழிவு அகற்றுறதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாளி மட்டும்தான் கொடுப்பாங்களாம். அந்த வாளிக்குள்ள அவங்க வந்து டாய்லெட் போனப்புறவோ அல்லது வந்து இவங்க வந்து மெலங்கழித்தப்புறவோ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் விடிய வந்து இதுக்குள்ளே வந்து அதெல்லாம் போடணுமா. இதில் பாருங்க ஆக்டிவிட்டி ரூம் வந்து ஒரு அறை ஒன்று இருக்குது. இந்த அறைக்குள்ளே வந்து கைதிகள் வந்து தாங்கள் சிற்பம் செதுக்கிற வேலைகள் மற்றது வந்து ஏதாவது கைவினை வேலைகள் சிலைகள் செதுக்கிறது அந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதை வேலையெல்லாம் தான் இதில் காட்டிக்கிறாங்க. இந்த ஜெயிலில் வந்து பெண்களுக்காக வந்து கிச்சன் கிளாஸ் ரூம் எல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், உமன் இன் ஜெயில். பாருங்க இதில் இருக்கிற வந்து ஃபீமேல் ஆஃபீஸர் உடுப்பு. இப்படி எங்கால பாருங்க எங்கால வந்து அந்த காலத்தில் வந்து ஜெயிலில் வந்து என்ன மாதிரியான சமையல் பாத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறேன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கைதிகள் ஜெயிலில் இருந்து கைதிகள். அப்புறம் இங்கால போட்டிருக்காங்க பாருங்க இங்கால வந்து உமென்ஸ் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ரெண்டு. இந்த ஜெயிலுக்கு வந்து பெண்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக வந்து இவங்க வந்து சில வேலைகள் செஞ்சுக்கிறாங்க. தையல் சொல்லி கொடுக்குறது மற்றது வந்து இந்த கைவினை வேலைகள் சொல்லி கொடுக்குறது ஆர்ட் ஒர்க்ஸ் அதுகள் எல்லாம் தான் இதில் போட்டிருக்காங்க. பாருங்க இதில் பாருங்க இங்காலயம் வந்து ஒரு தொகுதி கைதிகள் அறைகள் எல்லாம் இருக்குது. இதுகளையும் நாங்கள் போய் பார்க்கலாம். இதில் பாருங்க மேலே வந்து இருக்கிறதாம் வந்து இவங்க கைதிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற ஓட்டை. அப்படியே கீழே வந்து பாருங்க லொக்கி இருக்குது, எல்லாம் பழைய இதுகள். சுவர்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான பழமையான சுவர்கள். பாருங்க இந்த கதவை பார்த்தீங்கன்னா இந்த கதவுல வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும். பாருங்க கைதிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்து மேலே இருக்கிற ஓட்டையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கதவை பார்த்தீங்களா அவ்வளோ பழமையான கதவை வந்து சுவரும் வந்து சரியாக வந்து டேமேஜ் ஆகிருக்குது. எப்பவுமே வந்து ஜெயிலில் வந்து நூலகம் வந்திருக்கும். இந்த நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களை படித்து வந்து கைதிகள் திருந்துவாங்கன்னு நம்பிக்கையால் அதே மாதிரி வந்து இந்த ஜெயில்லையும் வந்து ஒரு நூலகம் வந்து இருந்திருக்குது. அந்த நூலகம் வந்து ஒரு கைதியால் தான் வந்து நடத்தப்பட்டிருக்குது. சூப்பர்விஷனுக்கு கீழே அந்த நூலகத்தில் வந்து 1000 புத்தகங்கள் அவங்க வந்து வச்சுருந்துருக்குறாங்க. பாருங்கள், இதான் வந்து அந்த காலத்தில் இருந்த பழைய நூலகம். இதில் வந்து ஒவ்வொரு யார்டையும் வந்து இவங்க கண்காணிக்கிறதுக்காக இதில் வந்து 14 நம்பரில் வந்து இவங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் டவர் ஒன்று வச்சுருந்துருக்குறாங்க. இந்த அப்சர்வேஷன் டவர் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. பாருங்கள், இந்த அப்சர்வேஷன் டவர் வந்து அதில் வந்து உயரமாக இருக்குது. அதில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிற பணியாட்கள் வந்து இந்த கைதிகளை வந்து பார்த்துக்கொள்வாங்க. அதில் வேறுங்க இப்போ வந்து வேடிக்கையாக வந்து ஒரு முயலின்ற பொம்மை வந்து வச்சுருக்கிறாங்க. வேறுங்க இப்போ வந்து நாங்கள் போகிறது வந்து ஃபோயார்டுன்னு சொல்லப்படுற இடம். அந்த இடத்துக்கு இப்போ போய் என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதில் வேறுங்க, இதில் நாங்கள் உள்ளுக வந்தோடனே வந்து டெலிஃபோன் பாக்ஸ் வச்சுக்கிறாங்க. 1980 வந்து இந்த டெலிஃபோன் பாக்ஸை வந்து அவங்க வந்து இதில் வச்சுருக்கிறாங்க. கைதிகள் வந்து வீட்டை கதைக்கோணுமா இல்லை வேறு யாரோடைய அது கதைக்கோணுமெண்டா அவங்க வந்து மேற்பார்வையின் கீழ் வந்து இந்த டெலிஃபோன் பாக்ஸை பயன்படுத்தி வந்து அவங்க வந்து கதைக்கலாம். இதில் வந்து இந்த சிறைச்சாலை தொகுதிகளை பற்றிய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதோடு வந்து இந்த சிறைச்சாலையில் வந்து ஒரு கேன்டீனும் வச்சுருந்துருக்குறாங்க. இந்த கேன்டீனில் வந்து இங்கே கைதிகள் வந்து இங்கே வேலை செஞ்சு உழைச்ச காசை வச்சு அவங்க தேவையான சாப்பாடு சாமான்களை அது வாங்கலாம். பாருங்க, இதில் கேன்டீன் நடத்துகிற ஒரு மாதிரி ஒரு பொம்மை கொண்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உள்ளுக்கு வந்து சாப்பாடு சாமான்களும் வந்து வச்சு காட்டிக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கைதிகள் வந்து பயன்படுத்தின சிற்றுண்டி சாலை கேன்டீன். இதில் பாருங்க, அந்த காலத்தில் வந்து என்ன விலைக்கு என்னென்ன சாமான்கள் எல்லாம் விற்றுன்னு போட்டிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துக்குள்ள வந்து என்ன வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த ஜெயிலில் வேலை செஞ்சவங்க வந்து என்ன மாதிரியான ஆயுதங்கள், பொருட்கள், உடைகள் எல்லாம் பயன்படுத்தினவங்கன்னு வச்சுக்கிறாங்க. பாருங்க, இதில் வேறுங்க பழைய கால லட்சணை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜெயிலுண்ட ட்ராயிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்காலையில் இருக்கிறவர் வந்து ஜான் தோமஸ் ஹோவல் என்றவர். இவர் வந்து இந்த ஜெயிலுண்ட 4வது கவர்னரா. வேறுங்க இந்த ஜெயிலுண்ட ப்ளூ பிரிண்ட்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த கைதிகளை வந்து அடிக்கிறதுக்காகவும் மற்ற கைதிகளை கைது செய்கிறதுக்காகவும் வந்து பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஜெயிலில் வேலை செஞ்சவங்களோட படங்கள் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஜெயிலில் வேலை செஞ்சவங்க வந்து இந்த மாதிரியான உடுப்பு போட்டிருந்தவங்கன்றத காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இங்கால கீழே வந்து இந்த ஜெயிலின் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. பெரிய ரெஜிஸ்டர் ஒன்று, வேறு சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்குது. வேறு இங்கே வேலை செஞ்சவங்கள்ட பட்ஜிகள் இருக்குது. சில பேருடைய ஃபோட்டோ இருக்குது. வேறு அவங்க பயன்படுத்தின டெலிஃபோனுகள், மற்றது பைனாக்குலர் எல்லாம் இருக்குது. இந்த ஃபோயார்டுன்னு சொல்லப்படுற இடம் வந்து மெட்ட 2 யார்டையும் விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஃபோயார்டில் வந்து இந்த வாலிபால் விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. கைதிகள் வந்து தாங்கள் வந்து இங்கே இருக்க வந்து இந்த இடத்துல வந்து ஓய்வு நேரத்தில் வந்து வாலிபாலும் விளையாட அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கைதி வாழ்கிற ரூம் அதுண்ட உள்ளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. இதில் வந்து ஒரு கைதி மாதிரி ஒரு பொம்மைன்னு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதில் பாருங்க, இதில் வந்து இந்த ஜெயிலேருந்து தப்பி போக முற்பட்ட இந்த கதையை ஒன்று போட்டிருக்காங்க. 1982 ஆம் ஆண்டு ஒருத்தர் வந்து இந்த ஜெயிலை வந்து கிண்ட வலிக்கிட்டு வரான் தான் தப்பி போகிறதுக்காக. ஆனால் வந்து அவரோட கூட இருந்தவரை வந்து அவரை காட்டி கொடுத்தால் வந்து அவர் வந்து மாட்டுப்பட்டுட்டார். மாட்டுப்பட்டு அவருக்கு வந்து 2 தண்டனைகள் கொடுத்தாங்களாம். என்னென்ன தண்டனைகள்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தப்பி போனதுக்கு முற்பட்டவர் என்ற ஒரு குற்றச்சாட்டும், மற்றது வந்து இந்த ஜெயிலுண்ட ப்ராப்பர்ட்டியை அவர் வந்து டேமேஜ் பண்ணினவர் என்ற குற்றச்சாட்டும் வந்து அவருக்கு வந்து கொடுத்தாங்களாம். அதால் வந்து அவருக்கு வந்து தண்டனையும் அதிகரித்தது. இல்லை பாருங்க, இதில் வந்து பிரையன் வில்லியம் என்றவர் வந்து இந்த ஜெயிலில் வந்து இருந்திருக்கிறார். அதோடு வந்து அவர் வந்து தப்பி போக முற்பட்டு திருப்ப பிடிபட்டு திருப்ப இந்த ஜெயிலுக்கே வந்தவர். அவர் வந்து 2018 ஆம் ஆண்டு வந்து இந்த ஜெயிலை வந்து விசிட் பண்ணி இந்த இடத்துல அவர் வந்து ஃபோட்டோவும் எடுத்து அவர்கிட்ட ஃபோட்டோ அதில் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நாங்கள் போக போகிறது வந்து 506 யார்டுக்கு. அதுக்கு நாங்கள் இதுக்காக தான் போகணும். அதோடு வந்து ரிமாண்டில் வந்த கைதிகளையும் வந்து இந்த இடத்துல நாங்கள் வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் வந்து இந்த யார்ட் 506 வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பழைய கால பெயிண்டிங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே வந்து பெயிண்ட் உரிபட்டு அந்த காலத்தில் பெயிண்ட் பண்ணின பெயிண்டிங்கள் எல்லாம் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு தூண்லேயும் வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்கள் இருக்குது. அந்த பெயிண்டிங்கள் எல்லாம் பழைய காலத்தில் வந்து அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த அறைக்குள்ள வந்து இந்த அடிலைட் ஜெயிலுண்ட மாடல் வந்து செஞ்சுருக்கிறாங்க பாருங்க கார்ட்போர்டில். இப்படி அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து ஒரு வடிவான கப்பல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதில் பாருங்க பிளாஸ்டிக் செஸ் செட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த நற்மதிப்பு பெற்ற கைதிகளை வந்து அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து செஸ் விளையாடுறதுக்காகவோ அல்லது வந்து வேறு ஏதாவது அவங்க வந்து பொழுதுபோக்கான விடயங்கள் செய்கிறதுக்காகவோ வந்து இந்த இடத்துக்கு வந்து விட்டுருக்குறாங்க. வேறு வடிவான செஸ் போர்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஜெயிலில் வந்து சர்ச்சும் ஒன்று இருந்துருக்குது. அதாவது வந்து ஒரு குட்டி ரூமுகளை வந்து இவங்க வந்து சர்ச் மாதிரியான செட்டப்பும் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை பாருங்க, பைபிள் இருக்குது, ஜீசஸ் இந்த க்ராஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து பியானோவும் ஒரு பெல்லும் வந்துருக்கு. இதில் பாருங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஜெயிலில் இருக்கைக்கே வந்து எப்படியான சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் வந்து இந்த கைதிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. நாங்கள் படங்களில் பார்த்துருப்போம் இந்த பைபிள் மற்ற புத்தகங்களெல்லாம் கத்தி வச்சுருப்பாங்களாண்டு. அந்த வேலைகளெல்லாம் உண்மையிலேயே வந்து இங்கே வந்து கைதிகள் செஞ்சுருக்கிறாங்க. இதில் பார்த்து தான் இன்ஸ்பயர்ட் ஆகி வந்து அவங்க வந்து படங்கள் எடுத்துருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் கொன்ட்ரா பேன்னு சொல்லப்படுற சட்டத்துக்கு புறம்பான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கைதிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து இந்த லாட்சியல்களை அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. இதில் நாங்கள் திறந்து பார்த்தது இருக்குது. வேறுங்க நைஃப் செல் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்தியால் வச்சுக்கிறாங்க வேறுங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து வேறுங்க அடுத்த வேறு ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது வேறுங்க. அதே மாதிரி இவங்க வந்து ட்ரக்ஸும் பயன்படுத்திக்கிறாங்க, போதைப் பொருட்கள் எல்லாம் பாருங்க. இங்கே போதைப் பொருட்கள் எல்லாம் வித்தியாசமானது எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வேறு தடுக்கப்பட்ட ஆயுதங்கள் பாருங்க, ரூலரில் கத்தி செஞ்சு வச்சுக்கிறாங்க, பேனையால் பென்சில்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க, சீப்புகளை கூட ஆயுதங்களை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. இந்த கைதிகள் எல்லாம் வந்து தங்களை தாங்களே பச்சை ஊத்துறதுக்காக வந்து இந்த ஜெயிலில் இருக்கைக்கே வந்து பல்வேறு விதமான பச்சை ஊத்துற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து தாங்களே உருவாக்கி இருக்கிறாங்க. அதுகள் எல்லாத்தையும் தான் இதில் போட்டிருக்காங்க வேறுங்க. இதில் வந்து என்ன மாதிரி வந்து இங்கே வந்து கைதிகளை வந்து தூக்கில் போட்டாண்டு காட்டியிருக்கிறாங்க பாருங்க. இதில் வந்து எல்லா தூக்கும் வந்து விடிய 8 மணிக்கு தான் நடந்திருக்குது. அவங்க வந்து அந்த கைதியை கூட்டி கொண்டு போய் வந்து கைதியின் முகத்தை மூடிட்டு அதே மாதிரி அவற்றை காலையும் கட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி இந்த ஹேங்மேன்னு சொல்லப்படுறவர் வந்து இந்த இந்த கைதியை வந்து தூக்கில் விடுவாராம். அதோடு வந்து இந்த கைதியை வந்து தூக்கில் விட்டு அந்த கைதி வந்து இறந்த பிறகு வந்து இந்த கைதியை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து புதைப்பாங்களாம். புதைச்சிட்டு வந்து அந்த கைதியின் பெயர் இந்த இனிஷியலையும் எப்போ இறந்தவரன்றையும் வந்து பக்கத்தில் இருக்கிற சுகரில் வந்து அவங்க வந்து போட்டு வைப்பாங்களாம். பாருங்க, இதான் வந்து கைதியை வந்து தூக்கில் போடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கயிறும் மற்றது வந்து முகமூடியும். கைதிகளுக்கு வந்து இவங்க வந்து பேர்ச்சிங் என்ற தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான கம்புகள் எல்லாத்தையும் கொண்டா சேர்த்து கட்டி போட்டு இந்த கைதிகளுக்கு வந்து பின்புறத்தில் வந்து அடிக்கிறது. இந்த தண்டனை எல்லாம் வந்து இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் வந்து வழக்கத்தில் இருக்குது. பாருங்க, அதில் படம் எல்லாம் போட்டு காட்டிடுறாங்க. இதில் வந்து பாருங்கள், கோப்ரல் பனிஷ்மெண்ட்னு சொல்லப்படுற சவுக்கடி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜெயிலில் வந்து. அதை பற்றி தகவல் தான் இதில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அவங்க பயன்படுத்தின ஃப்ரேம் இருக்குது. இதில் பாருங்க, இதில் வந்து கைதிகள் தப்பி போன கதைகளை பற்றி போட்டிருக்காங்க. இதில் முதலாவது வந்து இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து வந்து தங்களோட பிளாங்கெட் எல்லாத்தையும் கிழித்து தப்பி போகிறதுக்கு முயற்சி செஞ்சவங்களாம். ஆனால் அவங்கள பிடிச்சி வந்து தனித்தனி ஜெயிலில் போட்டுட்டாங்களாம். பிறகு அடுத்து ஆனால் 2வது பந்தியில் வந்து நம்பர் 5 யார்டுலேருந்து வந்து கொஞ்சம் பிரிசனர்ஸ் வந்து தப்பி போனவங்களாம். ஆனால் அவங்க தப்பி போன பிறகு வந்து அவங்களுக்கு வந்து போலீஸில் வந்து தகவல் கொடுத்த மாதிரி அதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கால பாருங்க, இங்கால வந்து கைதிகள் வந்து இந்த ஜெயிலில் இருக்க வந்து சுவரில் என்ன மாதிரி கிறுக்கல் வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்கன்ட்டு காட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து இவங்க வந்து சும்மா ஒரு சேலஞ்சு ஒன்று தந்துருக்குறாங்க. இதில் வந்து இவங்க வந்து வித்தியாசமான பூட்டுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே வந்து திறப்புகள் மாதிரியான கம்பிகள் எல்லாத்தையும் தொங்க விட்டுருக்குறாங்க. 7 மண்டாதுகளை திறந்து பாருங்கன்ற மாதிரி வந்து இவங்க வந்து இதில் வந்து காட்டியிருக்கிறாங்க. இங்கால வந்து வித்தியாசமான சிறைச்சாலை தொகுதி ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எதிரெதிரை வந்து சிறை கைதிகளை வந்து அவங்கள வந்து வச்சுருந்துருக்குறாங்க. இதை பாருங்கள், ஒரு ரூமுக்குள்ளே வந்து என்ன மாதிரி வந்து இந்த சிறைச்சா கைதிகள் வந்து இருப்பாங்கன்னு காட்டியிருக்காங்க. பாருங்க, 1800களில் பயன்படுத்தப்பட்ட செல். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சாமான்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு. பாருங்க, பழைய கால படிகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயும் வந்து 2 பக்கம் வந்து சிறையாளர்கள் வந்து இருக்குது. அங்காலையும் கைதிகளை வச்சுருப்பாங்க, இங்காலையும் கைதிகளை வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த 5 or 6 யார்டை பார்த்துட்டோம். இப்படியே வந்து வெளியில் போய் வந்து நாங்கள் வந்து இப்படி சுத்தியரை பார்க்க போகிறோம். சுத்தியரை பார்க்கல வந்து இதில் வந்து ஹேங்கிங் டவர் இருக்குது, தூக்கு போடப்பட்ட இடம், அதையும் பார்க்க போகிறோம். அதோடு வந்து ஆகலும் முந்தைய காலத்தில் வந்து இந்த இடத்துல வச்சு அந்த தூக்கு மேடை வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தின தூக்கு மேடையும் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். பாருங்க, இதான் வந்து வழியில் இருக்கிற இடம். இதில் வழியில் வந்தோடனே எங்களுக்கு வந்து இருக்கிற வந்து வாட்ச் டவர். இந்த மூலையில் வந்து ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. இதான் வந்து இந்த வாட்ச் டவருக்கு உள்ளுவே இருக்கிற இடம். பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த உயரமான பில்டிங் தான். இதில் வந்து மேலே போகிறதுக்கான வழியை காணையில் என்னென்ன வாட்ச் டவர்னு சொல்கிறாங்கன்னு தெரியலை எனக்குண்டா. இதில் பாருங்க, இதில் வந்து இந்த இங்கால உள்ளுக்கு தான் வந்து எல்லா யார்டுகளும் இருக்குது. கைதிகள் வந்து இங்கால தான் இருப்பாங்க. அவங்க வந்து தப்பி போகிறனாலும் வந்து இந்த சுவரை தாண்டி வந்தாலும் வந்து நடுவில் இருக்கிற இந்த இடத்தை தாண்டி இங்கால இருக்கிற பெரிய சுவரையும் வந்து தாண்டி போகணும். இதில் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வந்து இவங்க வந்து வாட்ச் டவர்கள் வச்சுருக்கிறாங்க. அதால் வந்து அந்த இடத்துல வந்து இவங்க வந்து கண்காணித்து கொண்டு இருந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து எங்களுக்கு எதிரே இருக்கிற இடம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேங்கிங் டவர். நான் இதில் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டவரில் வச்சு தான் வந்து இந்த தூக்கு கைதிகளை வந்து வாங்க வந்து தூக்கில் போட்டுவாங்க. வாங்க போய் பார்ப்போம். இதான் வந்து தூக்கில் போட பயன்படுத்தப்பட்ட ஹேங்கிங் டவர். இதில் போட்டிருக்காங்க பாருங்க ஹேங்கிங் டவர். The last four men executed in South Australia were hanged in this tower between 1953 to 1964. இந்த ஹேங்கிங் டவரில் வந்து ரெண்டு ரூம் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரூம் இருக்குது. இதில் வந்து ஒரு மேசையும் ரெண்டு ஸ்டூலும் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து சிலவில் வந்து இந்த கைதியை வச்சு மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்வாங்க, அல்லது வந்து வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதான் வந்து மெத்த ரூம். இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே வந்து இவங்க வந்து தூக்கில் போகிறதுக்காக வந்து இழுக்கிற கம்பி வந்து இருக்குது. லிவர்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்கால இருக்குது பாருங்க. இதான் வந்து அந்த தூக்கில் போடுற மேடை. இதில் பார்த்தீங்களா இதில் அவங்க வந்து அந்த கயிறை மாட்டி வந்து தூக்கில் போடுவாங்க. கீழே வந்து அந்த பலகை இருக்குது. அந்த பலகை வந்து இறக்கப்பட்டோன்னே வந்து இந்த கைதி வந்து தொங்கி சாவார். அதே மாதிரி அங்கால இருக்கிற இடம் வந்து அவற்றை பொடியை இறக்குறதுக்காக வந்து பயன்படுத்தப்படுற மேடை. இதில் பாருங்கள் கீழே வந்து படிகள் எல்லாம் போகுது. இதில் வேறு காசு எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கால போய் வந்து அந்த கைதின்ற உடலை வந்து எடுப்பாங்க. நம்ம சொன்னால் தானே இந்த ஜெயிலில் வந்து 45 பேர் வந்து தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவங்கண்டு. அவங்களெல்லாம் என்ன மாதிரி புதைச்சிருக்கிறேன்ட்டு இதில் காட்டியிருக்கிறாங்க. இதில் இவங்க வந்து எங்களுக்கு தந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு தந்த மேப்புக்கு பின்பக்கத்துலேயும் வந்து இதில் வந்து இந்த தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு இறந்து போன 45 பேருன்ற பேரும் இருக்குது. அவங்கள்ட நம்பர் இதில் பாருங்கள், நம்பர்கள் போட்டிருக்காங்க. முதலாவது ஆள் பாருங்கள் 21வது நம்பர் பர்சிவல் வில்லியம் பட்டன்றவர். அவர் வந்து தன்னை காரை களவெடுத்த ஒரு மனிதரை வந்து கொலை செஞ்சால இந்த ஜெயிலுக்கு வந்தவரான். அவரை வந்து இங்கே புதைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து தூக்கு தண்டனைக்கு உட்படுத்திட்டு அவரை வந்து இந்த இடத்துல வந்து புதைச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்க அவர்கிட்ட இனிஷியல் போட்டிருக்கிறாங்க. பர்சிவல் வில்லியம் பட்டுக்கு PWBன்னு போட்டிருக்காங்க. அவர் எப்போ தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தினு போட்டிருக்காங்க பாருங்கள் 24 மாதம் 1919. அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்காலயம் வந்து அடுத்தடுத்த ஆக்களை வந்து இந்த சுவருக்குள்ளே வச்சு புதைச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து இப்படி வந்து இவங்க வந்து நம்பரும் போட்டு அவங்களோட பேருண்ட இனிஷியலும் போட்டு எப்போ வந்து அவங்கள வந்து புதைச்சண்டும் போட்டு இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்கள். பாருங்க இந்த நம்பர்கள் வந்து அப்படியே தொடர்ந்து போடப்பட்டிருக்கு பாருங்க. 45 பேரையும் வந்து இப்படி லைனுக்கு வச்சு புதைச்சிருக்கிறாங்க. இதை பாருங்க இதில் வந்து போர்ட்டபிள் கலோஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தூக்கி கொண்டு தெரியக்கூடிய தூக்கு மேடை. இந்த தூக்கு மேடையில் தான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே இருக்கிற கைதிகளை வந்து தூக்கில் போட்டுவாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த ஹேங்கிங் டவரை வந்து பயன்படுத்த வலிக்கிட்டாங்க. சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த தெற்கு ஆஸ்திரேலியாண்ட பழமையான நிரந்தரமான ஜெயில் டூரை வந்து பார்த்துனாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருந்திருக்கும், உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. மற்றது வந்து லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணக்கூடியதை பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.